ராமன் சீதா சீரியல் மார்ச் 16 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மகன் இருக்காங்கள அவங்களுடைய ஃப்ரெண்டு மாதைக்கு வந்து வீட்டுக்கு வராங்க அமெரிக்காவிலேருந்து. ஸோ அதுக்காக வீடு ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்குது. ஸோ அஞ்சலியை கூப்பிட்டு, அதாவது அந்த மூணு பொண்ணுங்களான அஞ்சலி, சத்யா, பிரியா மூணு பேரையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் சத்யகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஸ்வீட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க, இங்கே பாரு அஞ்சலி அவள் வந்து வந்தத்தோட சாமி கும்பிடுவா, அதனால் பூஜை ரூம் வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்க, நீ வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்துக்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து மகளோட அக்கா வராங்க அவங்கக்கிட்ட, இங்கே பாரு அந்த என் ஃப்ரெண்டு வரப்போ இந்த தையக்காரி மட்டும் வெளியில் வராமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகள் வெளியில் வராங்க. வெளியில் வந்த பிறகு ஒரு லாரி வந்து நிற்கிது. அந்த லாரிலேருந்து தைய மிஷின் வந்து வருது. அப்போ சீதா தான் அந்த தைய மிஷினை கொண்டுட்டு வராங்க. அப்போ மகள் கேட்குறாங்க, அடியே இது என்னடி காயிலங் கடையில் போட வேண்டியது, இங்கே உருட்டிக்கிட்டு வர அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இது முத முதல்ல ஏன் உழைப்பெல்லாம் வாங்கினது தைய மிஷின் அப்படின்னு. அப்போ அந்த மூணு பொண்ணுங்களும் சொல்கிறாங்க, இது என்ன தாத்தா காலத்தில் உள்ளதா அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, தாத்தா காலத்தில் உள்ளது தான், இப்போ உள்ள மிஷின் எல்லாமே இதுக்கு பிள்ளைங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மகா சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரா, அதனால் சீக்கிரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, சரி ஒரு கை போடுங்க அப்படின்னு. அதுக்கு மகா முறைக்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, சரி சரி நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைய மிஷினை மட்டும் கையில் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ மாடிப்படியில் போகும்பொழுது டக்குன்னு ஸ்லிப்பாகிறாங்க. அப்போ ராம் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. ஸோ அப்போ சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மிஷினை பிடிக்க வேண்டியது தானே, எதுக்கு என்னைய பிடிச்சிங்க அப்படின்னு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, இங்கே பாரு சீக்கிரம் எடுத்துகிட்டு போ இல்லைன்னா அம்மா வருவாங்க அப்படின்னு. உடனே சீதாவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க மிஷினை நீங்களே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை ராம் கிட்ட கொடுக்குறாங்க. ராம் வந்து மிஷினை மாடிக்கு கொண்டு போகிறாரு. ஸோ அந்த நேரம் பார்த்து மகாவோட அக்கா வந்துட்டு, ஏய் எதுக்குப்பா அவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, ஏன் புருஷன் நான் சொன்னதே எடுத்துகிட்டு போனார், உங்களுக்கு என்ன அப்படின்னு. அப்போ மகளோட அக்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு மகளோட ஃப்ரெண்டு மாதைக்கு வராங்க, அதனால் நீ வெளியில் வராத அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா மாதைக்கு வீட்டில் வராங்க, வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து வெடியெல்லாம் வெடித்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மாதைக்கு வந்து மகாவை பார்த்ததோடு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த பிறகு மாதவிக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்வீட்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மாதைக்கு வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை எல்லாருக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து மிஷின் சவுண்டு கேட்குது. நம்ம சீதா வந்து மிஷின் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அஞ்சலிக்கிட்ட மகா சொல்கிறாங்க, போய் பாரு அப்படின்னு. உடனே அஞ்சலியாக இங்கேருந்து போயிட்டு, கொஞ்சம் நேரம் நிப்பாட்டியா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ சீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு மிஷின்னா சவுண்டு வரத்தான் செய்யும் அப்படின்னு. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் இந்த மிஷின் சவுண்டு வராமல் வச்சுக்கோ இல்லைன்னா மகா வந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ சீதை யோசிக்கிறாங்க, அது யார் அந்த விருந்தாளி அப்படின்ட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தையில் அந்த மாதகி உட்காந்துருக்காங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, நீ சாப்பிடு மாதகி அப்படின்னு. அப்போ மாதகி வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ ராமோட ஒய்ஃபுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, ராமுக்கு வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னு. அதை கேட்டதோட நம்ம சீதா சமய ஷாக்காக வராங்க. ஸோ அப்போன்னு பார்த்து சீதா வந்து நிற்கிறாங்க. சீதாவை பார்த்ததோட மாதகி கேட்குறாங்க, இவ யார் அப்படின்னு. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இவ வந்து வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட நம்ம சீதா வந்து ஷாக்காக வராங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, இவ வீட்டில் வந்து கிழிஞ்ச துணிகளை எல்லாம் தைக்கிற தையக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாதைக்கு சொல்கிறாங்க, என்ன கிழிஞ்ச சட்டையெல்லாம் நீங்கள் போடுவீங்களா, நான்லாம் தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு. அது கேட்டதோட சீதா ரொம்ப ஷாக்காக வராங்க. அதுக்கப்புறமா மாதைக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம சீதா வராங்க. சீதாவை வந்து மாதைக்கு கூப்பிட்றாங்க. உடனே நம்ம சீதாவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ மாதைக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தைக்காமல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு. அதுக்கு சீதா கேட்குறாங்க, சரி உங்களுக்கு ஆப்ரேஷனா நார்மல் டெலிவரியா அப்படின்னு. அதுக்கு மாதைக்கு சொல்கிறாங்க, நார்மல் டெலிவரி இல்லை ஆப்ரேஷன் தான், இப்போ எல்லாம் ஆப்ரேஷனை தான் எல்லோரும் விளம்புறாங்க அப்படின்னு. அதை கேட்டதோட சீதா கேட்குறாங்க, சரி ஆப்ரேஷன் சொன்னீங்களே உங்கள் வயிற்றை கிழிச்சு தானே தைச்சாங்க, சரி கிழிஞ்ச துணியெல்லாம் தூக்கி வீசுவேன்னு அப்படின்னு சொன்னீங்களே, ஃப்ளைட்டில் நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தானே இருக்கீங்க, உங்களை யாரும் தூக்கி எறியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதோட மாதைக்கு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ மகா கேட்குறாங்க, ஏ என்ன பேசுகிற அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னு. அப்போ மாதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு என் ஊரில் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருப்பேன், இதுக்கு தான் என்னை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மாதைக்கு ரொம்ப கோவப்பட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ மகா என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுப்பாக்கி சீதாவை அறையிறாங்க. அப்போ சீதா என்ன
பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள். நீங்கள் என்னை இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஏன் வந்து இப்படியெல்லாம் பேச போகிறேன்? ஒரு நாள் நீங்கள் என்னைய இந்த வீட்டு மருமகன்னு சொல்லுவீங்க, அப்படி சொல்லலைன்னா நானே எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கோபத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே அல்டிமேட்டாக எபிசோடை முடிக்கிறாங்க.